வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாஃப்டான மைசூர் பாக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு கப் கடலை மாவு, 1.5 கப் சுகர், 1/2 கப் ஆயில், 1 கப் நெய். இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துட்டுவோம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா 1 கப் நெய்யும் 1/2 கப் ஆயிலும் இதில் பாதி பாதியாக இதில் ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ 1/2 கப் ஆயிலையும் 1/2 கப் ஆயிலையும் 1/2 கப் நெய்யையும் கலந்துக்க போகிறேன். கலந்துட்டேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன், கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு சுகரையும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சேர்த்துக்கிட்டு இதை நான் இப்போ பாவு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 1/4 கப்பு தண்ணி இந்த சுகர் வந்து முழுந்துற அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சுகர் வந்து நல்லா கரையட்டும், கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 1 கம்பி இப்போ தான் வர அளவுக்கு பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆயிலையும் நெய்யையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன்னா கடலை மாவு, அதை இதில் நான் கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கெட்டி இல்லாமல் வருது. இப்போ நம்ம இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள், நல்லா வேகுது. இந்த மாதிரி இதை நல்லா கொப்பளிச்சு வேகுது பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா கொதிச்சு வேகட்டும். பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம பிரட்டி விட்டு பிரட்டி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்லா வெந்து கலர் மாறி நல்லா கெட்டி பதம் வர அளவுக்கு வேக விடுங்க. இதில் 1/2 கப்பு ஆயிலும் 1 கப்பு நெய்யையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1/2 கப்பு நெய்யை எடுத்துக்கிட்டு 1 கப்பு ஆயிலையும் நம்ம மாற்றி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். ரெண்டையும் மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்க வேண்டியது தான். அடுப்பு சிம்மிலையே இருக்கட்டும். அடுப்பை சிம்மிலையே வச்சுட்டு கிண்டினீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் நல்லா மெதுவாக வெந்து நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ பேலன்ஸ் இருக்க நெய்யை சேர்த்துக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த மைசூர் பாக்கு வந்து நல்லா சாப்பிட்டா கடையில் விற்கும் மைசூர் பாக்கு மாதிரியே நல்லா வரும். இந்த பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. இப்போவும் பேலன்ஸ் இருக்க நெய்யை நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து சேர்ந்து இந்த மாவு வந்து நல்லா ஊறி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் நெய்யையும் இதில் கலந்துவிட்டு அப்படியே பாத்திரத்தோட ஹீட்டிலையே இதை பிரட்டி விட்டு வேக விடுவோம். வெந்துக்கிட்டுச்சு. இப்போ ஒரு பவுல எடுத்து நல்லா நெய்யை தடவிட்டு நான் அதை வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ வெந்து போன கடலை மாவை வந்து நான் இப்போ இதில் எடுத்து ஊற்றிக்க போகிறேன். நல்லா சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ எடுத்து ஊற்றுவேன். இந்த பதம் இருக்கணும், அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து நல்லா கெட்டியாகி வரும். ரொம்பவும் கொழகொழன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஸ்பூனில் நெய்யை தடவிட்டு நான் இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே வச்சுட்டேன். கெட்டி ஆகிடுச்சு, கொஞ்சம் பதம் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்பூனை எடுத்து 2 பக்கமும் நெய்யை தடவிட்டு நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போடுறேன். நெய் தடவாமல் பீஸ் போட்டிங்கன்னா இது பிச்சுக்கிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், தேவையான வந்து முதல வந்து நான் 3-4 பீஸாக நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நான் அதை வந்து அப்படியே ஒரு 1/2 ஹவர் வந்து அப்படியே வச்சுட்டேன். 1/2 ஹவர் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்பூனால் எடுக்கிறேன். அழகாக இந்த பதம் வருது. கொய்யால் கூட வரல, கார்னர்லேருந்து எடுத்துனா தான் பீஸ் வந்து உடபடாமல் அப்படியே வரும். இப்போ பாருங்கள், கையில் பட்ட உடனே உடையுது, உடஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இப்போ தான் இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த மைசூர் பாக்கை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து அதிரசம் செய்ய போகிறேன்.
அதுவும் ரொம்ப சாஃப்டான அதிரசம். அதுக்கு வந்து ஒரு 2 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணியை முழுந்தமடியாக ஊற்றி வச்சு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தேன். அதை ஒரு சல்லடையில் மாற்றி தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை தண்ணியில் உலர வச்சு மிக்சி சேரில் மாற்றி நான் மாவாக இடித்து ஒரு ரவை சலுக்கிடை சல்லடையை வச்சு நான் சலித்து எடுக்கிறேன். இந்த மாதிரி கப்பி மிஞ்சுறதெல்லாம் நல்லா அரிசியோடு சேர்த்து மீண்டும் மீண்டும் நான் அரைச்சி நான் வந்து இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாவு கிடச்சிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை எடுத்து நல்லா உடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நான் வந்து அதை முழுங்குற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நான் பாவா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் சேர்த்துட்டேன். இப்போ அது வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் இப்போ இதில் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், அதை காமிக்க மறந்துட்டேன். நல்லா இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சு நல்லா 1 கம்பிப்பதம் அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ இதில் நான் வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டிப்படாமல் கிளறி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா கெட்டி இல்லாமல் எல்லா மாவையுமே கலந்து எடுத்துக்க போகிறேன். கலந்துட்டேன். இப்போ இந்த பதம் வந்துருச்சு. இப்போ இதுலேயும் கொஞ்சோண்டு ஏலக்காயை வேணும்னா நம்ம கலந்துக்கலாம். ஏலக்காயை கலந்துக்கிட்டேன். இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்குவோம். இப்போ நான் பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்க போகிறேன். இந்த பதத்துக்கு தான் எனக்கு மாவு கிடச்சிச்சு. நான் கையில் இப்போ நெய்யை தொட்டு அமுக்கி ஓவர் நைட்டு வந்து நான் அப்படியே வச்சிட போகிறேன். இங்கே பாருங்கள் நான் இதை மாதிரி தட்டி விட்டு ஓவர் நைட்டு அப்படியே வச்சுட்டேன். வச்சுட்டு தேங்காயை எடுத்து தேங்காயை திருவி அந்த பூவை எடுத்து நான் பாலாக எடுத்து அந்த பானை தொட்டுக்கிட்டு 2-3 தடவை தொட்டு தொட்டுக்கிட்டு நல்லா உருட்டி பிணைஞ்சி நான் வச்சுருந்தேன். இந்த தேங்காய் பாலில் தொட்டுக்கிட்டு இப்போ உருட்டி வச்சோம் அப்படின்னா அதிரசம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து பாவு பதம் கூட தேவை கிடையாது, ஆனால் தேங்காய் பால் வந்து முக்கியம். தேங்காய் பாலை தொட்டுக்கிட்டு நல்லா உருட்டி பிணைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு இந்த மாவை வெத்தலையை யூஸ் பண்ணி நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் வெத்தலையில் மாவை வந்து தேவையான அளவுக்கு உருட்டி வச்சு எண்ணெயை தொட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மற்றதை ஒன்று நான் தட்டுறேன். இது வந்து எனக்கு வந்து பாருங்கள் வெத்தலையை வந்து தனியாக எடுத்துட்டேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, நானே போடுறதுனால ஒரு சமயம் அது வந்து பிச்சுக்கிட்டு போயிடுது. இங்கே பாருங்கள் அதிரசம் போட்ட உடனே புசுன்னு உப்பி வரும். கரண்டியை வச்சு டக்குன்னு பரட்டி விட்டுறணும். ரொம்ப நாளை வேக ஊட்டிங்கன்னா கருகிடும். டக்கு டக்குன்னு பரட்டி விட்டு இதை வந்து எடுத்துடணும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டு மறுபக்கமும் நம்ம பரட்டி விட்டுக்குவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த அதிரசம். மறுபடியும் நான் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் நான் வந்து ஒரு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு இப்படி எண்ணெயில் நான் இப்படி எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்து இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டானோ அதிரசம் பாருங்க கையில் எடுத்து உடையுது, எனக்கு கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் தேங்காய் பார் எப்படி செய்கிறது, தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1 கப்பு ரவை, 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு அளவுக்கு சுகர், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யை விட்டுட்டு அதில் தேங்காயையும் ரவையையும் தனித்தனியாக நம்ம வறுத்து சேவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நெய் விட்டு தேங்காயை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வதக்கிட்டேன் தேங்காயை. இந்த தேங்காயை ஒரு பாத்திரத்தில் நான் சேவ் பண்ணிவிட்டு ரவையை தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வறுத்த ரவையாக இருந்தால் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது வறுக்காத ரவை. அதனால் ரவையையும் அந்த சூட்லேயே நான் வறுத்த தனியாக எடுத்துகிட்டு நெய் சேர்த்து வறுத்துக்கிறேங்க. மேக்சிமம் நான் கவர் பண்ணலை.
இப்போ நெய்யை சேர்த்து வறுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேங்காயையும் ரவையும் தனித்தனியாக வறுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை தனித்தனியாக ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பொடியாக பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் தனித்தனியாக இது பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொடி பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு சுகரையும் சேர்த்து அதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பாவை காய்ச்சி எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், பாவு நல்லா உருகிட்டு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இருந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறப்பாடு எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஃபஸ்ட்டு கலந்துக்குவோம். தேங்காயை கலந்துட்டு நல்லா தேங்காய் நல்லா வேகட்டும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க நம்ம ரவையையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு நல்லா வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், இப்போ தான் வந்துட்டு நல்லா வேந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் போயிட்டு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்குவோம். இது வெந்து வேகட்டும். அந்த பாருங்கள், நெய் சேர்த்துல அந்த நெய் வாசத்துக்கு நல்லா இது வேகும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுப்பு சிம்மிலையே இருக்கட்டும். வெந்துருச்சு, இந்த பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் வறுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இதில் வேணுமானு சேர்த்துக்கலாம், இல்லை மேலே உடச்சி வேணுமானு போட்டுக்கலாம். மீண்டும் மீண்டும் நெய் தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பை நான் வறுத்துட்டேன். பாருங்கள், வறுத்துக்கிட்டு இருக்கேன். பாத்திரத்தை வேறு பாத்திரத்தை வச்சு இதில் நெய் விட்டு அந்த நெய்யில் தான் நான் வதக்குறேன். பாருங்கள், இந்த வதக்குன முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு அப்படியே முழுசாகவே கிடக்கும். இதை ஒரு தாம்பழத்தில் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். தாம்பழத்தில் சேவ் பண்ணி கத்தியை வச்சு தட்டி விட்டுட்டு இப்போ நான் சைஸ் பண்ணுறேன். பாருங்கள், சைஸ் பண்ணிட்ட குறுக்கவும் நடுக்கவும் நான் வந்து அழகாக சைஸ் பண்ணிவிட்டு இந்த சைஸ் பண்ணின இந்த பீஸெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தனித்தனியாக எடுத்துட்டேன். பீஸ் எப்படி கார்னர்லேருந்து எடுத்தோம்னா அழகாக வருது. பாருங்கள், அழகாக வருது. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அழகான இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்லேயே நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.